ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம சதன் ஃபுட் தமிழில் டேஸ்டியான விரால் மீன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 3/4 கிலோ விரால் மீன் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முள் தான் இருக்கும், சின்ன முள் எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கூட எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கலாம். இதை பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இது கூட 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு 1 டீஸ்பூன் எலுமிச்சை பழத்தோட சாறு, இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மசாலாவை மீனில் கோட் பண்ணும்போது உதிராமல் இருக்கும். இப்போ மசாலாவை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம மீன் துண்டுகளை உள்ளே போட்டு கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மசாலா மீனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மீன் துண்டுகளையும் நல்லா மசாலாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற விடலாம். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் மீனில் நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இதை பொறிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு மீன் துண்டுகளையாக உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் துண்டெல்லாம் உள்ளே சேர்த்துட்டோம். இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான விரால் மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.